மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த கேது ஞானக்காரகனாக செயல்பட மாட்டார். துலாத்தில் இருக்கக்கூடிய கேது ஞானக்காரகனாக கண்டிப்பாக செயல்படுவதில்லை. அவர் சுக்கரனுடைய வீட்டில், சுக்கரன் உச்ச சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது இதை ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போவே இந்த கீழ்நிலை அடிப்படை நிலையிலேயே கேது என்பவர் ஒரு முதன்மையான காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, மற்ற ஏழு கிரகங்களுக்கு நான் சொன்னதைப் போல் முதன்மை காரகத்துவங்கள் கேதுவுக்கு கிடையாது, அவைகள் துணைநிலை காரகத்துவங்களாகத்தான் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இன்னும் சில ஜோதிடத்தினுடைய சில சூட்சும அமைப்புகள் இன்னும் சிலவற்று கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போது கேது என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன? கேது என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு, கேதுவின் செயல்பாடுகள், இந்த கிளாஸுடைய கிரக செயல்பாடுகளுடைய இறுதி, கிரகங்களுடைய இறுதி அமைப்புகள், கேது என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன? முதலில் மாற்றம். கேது என்றவுடன் முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது சேஞ்சஸ். கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. கேது சேஞ்சஸ், மாற்றம், ஞானம், அந்நிய மதம், குறிப்பாக இந்திய சூழ்நிலைகளில் கிறிஸ்துவம், குறிப்பாக இந்திய சூழ்நிலைகளில் கிறிஸ்தவ மதம், சுத்தமற்ற இடங்கள். இந்த சுத்தமில்லா இடத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, சேரின்னு சொல்லப்படுது. அந்த சேரி என்று சொல்லுகின்ற சில விஷயங்கள் இப்போது மாறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தான் சேரியில் இருப்பார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் இப்போ காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே சேரியில் இருப்பார்கள் என்கின்ற நிலைமை மாறிவிட்ட காலத்தில், இங்கே நாம் கேதுவை சுத்தமில்லாத இடம் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர நிச்சயமாக வேறு அமைப்பில் சொல்ல முடியாது. சரி, கேது சுத்தமில்லாத இடம், நவரத்தினங்களில் வைடூரியம், புண், வலி, கட்டி, வீக்கம், அந்நிய மொழி, இதெல்லாம் எழுதி மனப்பாடம் செய்து வைக்க வேண்டிய சில விஷயங்கள். அந்நிய மொழி, கேதுவுதான் துப்பறிகிறது, துப்பறிவதல். ராகுவும் கேதுவும் தலை வாம்பு தானே, காணாமல் போனதை தேடுதல், தொலைத்ததை தேடுதல், காணாமல் போனதை தேடுதல். இது என்ன? இன்றைக்கி லோன் வாங்கிட்டு ஓடி போகிறாங்கல்ல, லோன் வாங்கிட்டு ஓடி போகிறாங்க, அக்யூஸ்டை போய் தேடுறீங்க, காவல்துறைக்கு வந்துடுது இல்லையா, ப்ரைவேட் செக்யூரிட்டி, ப்ரைவேட் டிடெக்டிவ், இது எல்லாமே ராகு கேதுக்களுடைய காரகத்துவம். இந்த இடத்துல ராகு எங்கே இருக்கிறார், கேது எங்கே இருக்கிறார் என்பதை பொருத்தி பார்த்து நடக்கக்கூடிய சில அமைப்புகளை இங்கே சொல்லணும். ஆக சுத்தமில்லாத இடம், எந்த இடத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்புகள் அவருக்கு வந்து விடுகிறதோ, எந்த இடத்துல சனி செவ்வாயுடைய தொடர்புகள் அவருக்கு வந்து விடுகிறதோ, உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், இங்கே செவ்வாய் உச்சம், இங்கே இங்கே சனி. இப்போ பார்த்தீங்கன்னா சனி 10 பார்வையாக பார்ப்பார், செவ்வாய் இங்கே 4 பார்வையாக பார்ப்பார், செவ்வாயின் வீட்டிலேயே இருக்கிறார், இங்கேயே கூட சந்திரனும் சேர்த்துக்குங்க, சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலைனாலும் வேறு எந்த விதத்திலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவராக வருவார். என்னதான் அவர் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும், ஒரு செவ்வாய் வீடு கொடுத்தவர் உச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வை அவருக்கு கெடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயதிற்கு ஏற்ப லக்னாதிபதியுடைய வலுவிற்கு ஏற்ப, கன்னியா லக்னம்னு வச்சுக்குவோம், கன்னியா லக்னம், புதன் நீச்சம்,
இப்போ இது ஒரு ஜாதகம்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கன்னியா லக்னம் லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதி நீச்சனாக இருக்கிறார், இங்கே நீச்ச பங்கத்தை அவர் அடையவில்லை என்பது தெளிவாக தெரியுது, லக்னத்திற்கு புதனுடைய தொடர்புகள் மட்டுமே இருக்கின்றன. ஆக இந்த அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கேதுவின் தசை, இங்கே அஸ்வினி நட்சத்திரம்னு போட்டாச்சுன்னா அப்போ தான் கேதுவோட தசை வரும். இப்போ இந்த இந்த அமைப்பின் அடிப்படையில் கேது தசை பருவத்தில் வராது. ஆனால் கேதுவின் புக்திகள் வரும்போதெல்லாம் இங்கே கடுமையான நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ தான் நான் சொன்னேன், 6, 8, 12 இப்போ இந்த இடத்துல மனதை கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கேது, சந்திரனோடு சேர்ந்த கேது, கேதுவின் புக்திகள் அனைத்திலும் லக்னாதிபதி வலிமையாக இல்லாத அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு இங்கே என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து என்ன, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியன் சந்திர தசைகளுக்கு அப்புறம் செவ்வாய் தசை, ராகுதசை, குருதசை, சனி தசை, செவ்வாய் தசை அவருடைய பருவத்தில் வரும், ராகு குரு சனி இது அவருக்கு பருவத்தில் வரும். ஒரு நேரத்தில் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வச்சுக்குவோம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு 5 வயது வரைக்கும் சுக்கர தசை, 11 வயது வரைக்கும் சூரிய தசை, 21 வயது வரைக்கும் சந்திர தசை, 21 வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய செவ்வாய் தசை கேது பக்தி, ராகுதசை கேது பக்தி, குருதசை கேது பக்தி, சனிதசை கேது பக்தியில் இந்த ஜாதகர் இப்பொழுது நான் சொன்ன அத்தனை அமைப்புகளையும் காரக ரீதியாக அனுபவிப்பார். அவ்வளோதான். பாபத்துவ கேது, அலித்தன்மை, கேஸ், சனி, புதன், கேது, பாபத்துவம், அலி, கே, 3, 7, 12 ரிஷபம், துலாம். இந்த 3, 7, 12 பாவகங்களோடு, இந்த 3, 7, 12 பாவங்களில் ஏதேனும் ஒன்று ரிஷபம் துலாமாகி அங்கே சனி புதன் கேது பாவத்துவமாக, சனி புதன் கேது பாவத்துவமாக லக்னத்தில் கேட்டார்போல. இங்கே பாவத்துவம்னா ஏயா, சனி கேது சேர்ந்தால் சூட்சமம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்போ செவ்வாய் சேரணுமா சேரக்கூடாதா, பாவத்துவத்தோடு என்ன அப்படின்னு சொன்னால் ஆதிபத்திய பாவத்துவம், ஆதிபத்திய பாவத்துவம். அதாவது 6, 8, 12 அதிபதிகளோடு ஆதிபத்திய பாவத்துவத்தோடு 3, 7, 12 பாவகங்களில் அல்லது ரிஷபதுலாம் வீடுகளில் சனி புதன் கேது போன்ற அமைப்புகள் ஆதிபத்திய பாவத்துவத்தோடு இருந்திருக்கும் போது ஒருத்தவர் கே ஆவார், அலித்தன்மை. இதுக்கு கேதுவும் ஒரு காரணம், கேது மட்டும்தான் காரணம் கிடையாது. அந்தந்த ஜாதகங்களின் அடிப்படையில் ஒருத்தர் கேயாக இருக்கிறாரா, முக்கியமாக 7ஆம் இடம் உறவு ஸ்தானம், முக்கியமாக செக்ஸ் காமம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் பாவகம். இதற்கு காரக ரீதியிலாக சுக்கரனையும் பார்த்தணும், அதுக்கு தான் சுக்கரனுடைய வீடுகள்னு சொன்னேன். ரிஷப துலாம்னு ஏன் சொன்னேன், சுக்கரனுடைய வீடுகள் துலாத்தில் ஒட்டு மொத்தமாக இவங்க உக்காண்டாங்கய்யா, போட்டுடுறேன் எழுதிக்கங்க. கே, அலி, ஓரின சேர்க்கை, பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், சனி புதன் கேது, ரிஷபதுலாம், 3, 7, 12, 6, 8, 12 ஆதிபத்திய பாபத்துவம். துலாம் வந்து காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுகரனுடைய ஆண் தன்மை வீடு. இப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஆண் கிரகம், லக்னம் உதாரணம் தான், உடனே இது எல்லாத்தையும் பார்த்துடக்கூடாது. தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம், தசாபக்தி அமைப்புகள் மிகவும் முக்கியம். இது ஒரு உதாரண ஜாதகம். இப்போ இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற சமாச்சாரங்களை அறிவது கேதுவின் குணங்க, இவ்வளோதாங்க. ஒழித்து வைத்த பொருள் அறிவது, ஒளிந்திருக்கின்ற பொருள்னு கூட வச்சுக்கலாம், ஒளிஞ்சிருக்கிற பொருள் அறிவது, அதை தான் தத்துவம்னு சொல்கிறோம்.
அதுதான் ஃப்ளாஸ் ஃப்ளாஸபர்னு சொல்கிறோம். ஆக ஒழித்து வைத்திருக்கின்ற பொருட்கள் அறிவது முள்ளு செடி விஷப்பூச்சிங்க இருக்கிற இடம், முச்செடி, புதர், காடு, மலை, இது எல்லாமே காடு மலை இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து இவரோட கேதுவோட தன்மை. ஃப்ளாஸபர் அப்படிங்கிறதுல தத்துவவாதிகள், தத்துவம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, சன்மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய வள்ளலார் அமைப்புகள் எல்லாத்துலேயும் வர்றவங்க, கடவுள் இருக்கிறார் ஆனால் ஒரு சக்தி இருக்கிறது, சைவம் வைணவம் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட சில நிலைகள் இருக்கிறது, மகாசக்தி மகாவது கடவுள் என்கின்ற பெயரை சொல்லாமல், சிவன் விஷ்ணு என்பது போன்ற பெயரை சொல்லாமல், அது ஒரு விதமான புதிய மதத்தை உருவாக்குதல், புதிய மதத்தை ஸ்தாபிக்கிறாங்க ஓஷோ மாதிரி. ஒழித்து வைத்த பொருளை அறிவது முள்செடி, புதர், காடு, மலை, தத்துவம், ஃப்ளாஸபர், ஓஷோ, தலைமயிர், ஜடாமுடி, இதுவும் அதிலே வந்துடுது. என்ன இடம்னு போட்டேன், என்ன இடம்னு போட்டேன், அழிச்சிட்டு வந்துடல. இடம்னு சொன்னால் அருவறுப்பான இடங்கள், அருவறுப்பு வருதுனாலே உங்களுக்கு அவர் தான் அருவறுப்பு, நாத்தம், மூக்கை பிடிச்சிக்கிறீங்க, அருவறுப்பாக இருக்குது, ஒரு பகுதியை பார்க்க முடியவில்லை, உங்களால் அருவறுப்பாக அப்படி திரும்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாவத்துவமான கேது இருக்கிறார் என்று அர்த்தம். பாவத்துவமான கேது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர், சாஸ்திர ஈடுபாடு, ஜோதிடம், மேஜிக், மறைபொருள், விதவை, ஆமாம் விதவை, தன்னை விட வயதானவர், அதுவும் கேது தாங்க. நான் போன காரகத்துவ அமைப்புகளில் சொன்ன மாதிரி சுக்கிரன் கன்னி, சந்திரன் முதிர்கன்னி அல்லது மாது, சனி வயதானவள், பாவத்துவ அமைப்புகளில் சனி கேது, ராகு விதவை, இதையே பட்டவர்த்தனமாக வேறு மாதிரி சொன்னால் பணத்திற்காக உடலை விற்பவர் விபச்சாரி, கேது தான் அவதும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் பெண்மையை மட்டும் ஏன் சொல்ல வேண்டும், சுகத்திற்காகவோ பணத்திற்காகவோ நான் உன்னை தருகிறேன், நான் வந்து உனக்கு தர்றேன், என்ன உனக்கு தர்றேன், நீ எனக்கு காசை கொடு அப்படின்னு வந்துட்டாலே அது கேது. என்ன சுக்கரனோடு ஏழாம் இடத்தோடு சுக்கரனோடு சேரக்கூடாது, பாபத்துவமாக சனி கேது சேரக்கூடாது, சனி ராகு சேரக்கூடாது, ஏழாம் இடத்தோடு, ஏழாம் இடத்தோடு, ஏழாம் இடத்தோடு ராகு கேது சனி விபச்சாரி. எங்கே கேது ராகு கேதுக்கள் விபச்சாரம் செய்ய வைக்கிறார்கள்? பாட்டனை குறிக்கிறது சூரியன் தான், பாட்டன், பாட்டனை குறிப்பது சூரியன், பாட்டனை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். ஆக பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். இதுவும் ஒரு மாதாமகன் என்று பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இல்லைதான், துணைநிலை காரகத்துவங்கள் தான். சந்திரனுடைய வீடுகளில் கேது இருக்கும்போது பாட்டியை குறிப்பார், சூரியனுடைய வீடுகளில் இருக்கும்போது தாத்தாவை குறிப்பார், மாதா மகன். ஆக முதல் நிலை அமைப்புகள் சூரிய சந்திரர்கள் தான். ஆக எந்த எந்த சூழ்நிலையிலையும் மாதா மகன், பிதாமகன், ராகுக்கேன் அதை சொல்லலையே, தாத்தா பாட்டியை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற கூட அதை உயர்நிலை வகுப்புகளில் பார்ப்போம். இது வந்து துணைநிலை காரகத்துவங்கள் தான். துணைநிலை காரகத்துவங்களின் அடிப்படையில் தான் சில பலன்கள் கண்டிப்பாக இருக்குமே தவிர உடனே கூட இங்கே போட்டுருமே. இது போன்ற பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட, என கன்னி கும்பம் விருச்சிகம் அவருக்கு நல்லவர், ஆறு பன்னெண்டு மூன்று ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் நல்ல இடம்ல, அப்போ லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல போட்டேன், லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல போட்டு கேது கன்னியா கேதுவாக அமர்ந்து சுக்கரனோடு இணைந்து புதனோடு இணைந்து வீடு கொடுத்தவர் உச்சமாகினு வச்சிட்டேன். குருவும் பார்க்கும் பொழுது